வெல்கம் டு மை சேனல், லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ். இனிய நட்புகளுக்கு அன்பு வணக்கம். டெய்லி வொகாபுலரியில் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம ட்ரஸ்ட் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி வொகாபுலரிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வொகாபுலரி ரிலையன்ஸ். அப்படின்னா நம்பிக்கை அப்படின்ற தமிழில் பொருள் சொல்லலாம். அண்ட் இங்கிலீஷில் பார்த்தா த ஸ்டேட் ஆஃப் டிபெண்டிங் ஆர் ட்ரஸ்டிங், நம்பகத்தன்மை உள்ளது அப்படின்னு. இப்போ தெரியுதா ரிலையன்ஸுக்கு ஏன் அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு? ஓகே, இதோட சினானிம் பார்க்கலாம். டிபெண்டன்ஸ், சர்டனிட்டி அண்ட் பிலீஃப். ஆன்டனிம்ஸ் டிஸ்பிலீவ், டிஸ்ட்ரஸ்ட் அண்ட் டவுட். அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ், த ப்ராஜெக்ட் இஸ் அப்சல்யூட்லி ரிலையன்ட் ஆன் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸை முழுவதுமாக நம்பி தான் இந்த ப்ராஜெக்டே இருக்குது. ஓகே, நம்பர் டூ, த சைல்டு இஸ் கம்ப்ளீட்லி ரிலையன்ட் ஆன் ஹர் பேரண்ட்ஸ், குழந்தைங்க பெற்றோர்களை நம்பி தான் இருப்பாங்க. ஓகே, நம்பர் த்ரீ, The charitable trust completely reliant upon donors. Charitable trust-னாவே donors, donation கொடுக்குறவங்கள நம்பி தான் ரன் பண்ணோம். இந்த வார்த்தை நம்ம ட்ரஸ்ட் அப்படிங்கிறத அடிக்கடி யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த வார்த்தைகளை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வொகாபுலரி என்ரிச்சாக இருக்கும், பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ அகைன்.